அப்புறம் சொல்றார் அவர் பகவான், மாணிக்கத்தை சாணை கல்லில் தீட்டி கடைவது போல. இப்ப நான் பண்றது என்ன, கடையறேன் மனத்தை, வந்து இல்லாத பொருளை இல்லாததாக்கின்னு இருக்கேன், அங்களுக்கு உங்களுக்கு உரம் ஓட்டுறேன், நீங்க போற பாதைக்கு உரம் ஓட்டுறேன், அங்க இருக்கிற வாழ்க்கும் உரம் ஓட்டுறேன், தைரியமா போங்கோ, நீங்க போறது 5 பிரகாரத்தை கடந்தாதான் நீங்க மூலவரை சேவிக்க முடியும், தரிசனம் கிடைக்கும், உள்ள கடந்ததுதான் கடவுள், அது எந்த தேசமா இருக்கட்டும், எந்த பாஷையில அந்த கடவுளுக்கு என்ன பேர்ல வேணா அவ சொல்லட்டும், ஆனா உண்மை வந்து நம்ம தமிழ் வார்த்தையில இருக்கிற உண்மைதான் உண்மை, இதுதான் உண்மையான ஆன்மீகம், உள்ள கடக்கிறது தான், 5 கட்ட கடக்கிறது தான் ஆன்மீகம், இதுல ஸ்தூலமா இருக்கிற அன்னமய கோஷத்திலேயே மாட்டின்ட்டு ஏதோ ஏதோ யோகாபியாசங்களை பண்றது, உடம்புக்கு அதெல்லாம் வேணும், உலக மக்களுக்கும் சொல்றேன், உடம்புக்கு எல்லாம் வேணும், யோகா பண்ணும் என, ஆனா அது ஆன்மீகம் அல்ல, அதை கத்துக் கொடுக்கும் போதே உங்களுக்கு வர ரெவரன்ஸ்ல நீங்க அவரை குருடாக்குறீங்க, அவரை உணராதவராகவே தள்ளிட்டு போயிட்டே இருக்கீங்க, நீங்க பண்ற தப்புனாலதான் அந்த குரு வந்து தான் உணர்ற லெவலுக்கு போகணும், புத்தியை கடக்கணும், மனத்தை கடக்கணும்ன்றதை அவரே விட்டுடுறாரு, என்ன இந்த போதைக்கே அவர் மயங்கிடுறாரு, இந்த கூட்டத்துக்கே அவர் மயங்கிடுறாரு, எந்த கூட்டம், யோகாலயே எனக்கு என்னமோ கிடைச்சி, உனக்கு கிடைச்சது வெறும் சூப்பர்ஃபிஷியல், இந்த யோகாவே இல்லாம ஆழ்ந்த உறக்கத்துல நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இறந்த பிறகும் நீ அந்த பொருளாவே இருக்க, மனமாவே இருக்க, அந்த மனத்தை கடக்கிறது தான் உள்கடை, உள்ளு வந்து மனம்தான், எல்லாம் சாப்ட்வேர் தான், ஹார்ட்வேரே கிடையாது, அது ஹார்ட்வேர் வந்து அன்னமய கோஷா, பிராணமய கோஷமும் ஹார்ட்வேர், இது ரெண்டும் மானிட்டர் மாதிரி, வெறும் மொபைல் கேஸ், இந்த மொபைல் கேஸை கடக்கிறதுனால இதை சொல்லி கொடுக்கறதுனால அதுக்கே உங்களுக்கு வர ரெவரன்ஸ்ல நீங்க அவரை கெடுக்குறீங்க, அவர் என்ன பண்றாரு, பெர்சீவே பண்ணல, விட்டுட்டாரு, என்ன இங்கேயே கூட்டம் வந்தாச்சு, கோபுர வாசல்லயே கிடைச்சாச்சு, கோபுர வாசல்லயே செம வியாபாரம் தான், கோவிலே உள்ளதான் இருக்கு, கரெக்டா, அங்க அவரே போல தெய்வமே அவரும் இல்லாம பண்ணிட்டு வாசல்ல போட்ட கடையிலேயே உங்களுக்கு யோகா அபியாசமும் 196 சூத்ரா ஒருத்தர் கொடுத்துட்டு போனார், அதுல இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டு கொடுத்துட்டு இருக்காரு, இது நீங்க வந்து சூப்பர் ஃபிஷியெல்லாம் அங்கேயே மாட்டின்ட்டீங்க, நீங்களும் மாட்டின்ட்டீங்க, அவரையும் வாட விட்டீங்க, அவரும் கெட்டு விட்டார், என்ன உங்க புத்திய அப்படி திருப்பி விட்டுட்டா, உடம்பு பக்கம் திருப்பி விட்டுட்டா, திருப்பி மீட்க முடியாது, அதுக்கு எத்தனை ஜென்மம் வேணுமோ, கரெக்டா, நம்ம வந்து ஒரு அட்ரஸ் தேடின்னு போறோமா, மொத்தம் வந்து நீங்க தேடுற அந்த 7th கிராஸ் அந்த பக்கம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டான்னா அந்த பக்கம் போனா 7th இல்லை, 14th மேலதான் அங்க ஆரம்பிக்கிறது, அங்க போனதுனால ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் ஆச்சா இல்லையா உங்களுக்கு, அங்க போனா எங்கேருந்து வந்தீங்க நீங்க, நான் அங்கேருந்து வந்தேன், யா ஏதோ தப்பா சொல்லிட்டாரு அவர், இருந்து சொன்னார் பார்த்தீங்களா அந்த இடம் தான் 7th கிராஸ் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அப்படிதான் உலக மக்களுக்கு போய் முடியும், இது வந்து நான் சொன்னது அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகுது சொல்றேன், எனர்ஜி வேஸ்ட் ஆகுது சொல்றேன், அந்த வெயில பட்ட வருபடுதல சொல்றேன், துக்கங்கள் எவ்வளவோ ஜீவர்கள் அத்தனை பேரும் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி திசை திருப்பி விடப்பட்டதுதான் உடம்பு அன்னமய கோஷாவுக்கு கொடுக்குற அத்தனை சாதகங்களும், பிராணமய கோஷான்னு சொல்லப்படுற மூச்சு பயிற்சிகள், குண்டலினி கிண்டலினி எல்லாம் சகலமும் இதெல்லாமுமே புத்தியினால விளைவிக்கப்பட்டது, இதெல்லாம் டீவியேஷன், டிஸ்ட்ராக்டட் வே ஆஃப், இது உள்கடக்கிறது தான் நம்மளுடைய உண்மையான ஆன்மீகம், இதை நம்ம பெருமைப்படணும் உலகத்துக்கு சொல்றதுக்கு, இந்த தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கும் இந்த கடவுள்ன்ற வார்த்தையை வச்சு நம்ம பொதுவில் வச்சிருக்காங்க அவங்களாம், இந்த மாதிரிலாம் அவங்க நடத்தல, நம்மளுடைய தெய்வங்கள் இங்க இருக்கு, நேரம் அங்கவா கோவிலுக்கு போங்க, எங்கேயோ போய் டிஸ்ட்ராக்டடா போய் யாரோ ஒரு தேசம் திருப்பி அரை மணி நேரத்தை விடுற மாதிரி உங்க புத்தியில வந்து அந்த சர்க்கியூட்டை மாத்திட்டா இதுதான் ஆன்மீகம், உன்னுடைய பைசப்ஸ்ல இருக்கு, உன்னுடைய யோக பயிற்சியில இருக்கு, உன்னுடைய மூச்சுல இருக்கு, உன்னுடைய புருவ மத்திய பார்வையில இருக்கு, ஏதோ ஒரு ஒளியில இருக்கு புத்தியில, இப்படி எல்லாம் திருப்பி விட்டா அதுக்கு எத்தனை ஜென்மமும், இங்க அரை மணி நேரம் நம்ம போற அட்ரஸ் தேடுறதுல நம்ம வேஸ்ட் பண்ண மாதிரி ஜென்மங்களை வேஸ்ட் பண்ணிடுவோம், இது இல்லை, இது இல்லவே இல்லை, அதனால வந்து நீங்க தான் இருக்கணும், அவரும் வந்து முடிக்கணும், உணரு உன்னை உணர், உள்ளுக்குள்ள நீயே உள்ள இருக்க, எனக்கு நீ சொல்றது இருக்கட்டும், உனக்கு நீ உள்ள இருக்க, சின்ன இன்னர் மோஸ்ட் சேம்பர்ல இருக்க,
கர்ப்ப கிரகத்துல இருக்கிற ஆன்ம பொருளை போய் பாரு, அது மனம் கடந்தது, எண்ணங்களால பிடிக்க முடியாது, புத்தியால பிடிக்க முடியாது, எந்த உணர்ச்சியாலையும் பிடிக்க முடியாது, நான் பாவத்தாலையும் தொட முடியாது. நான் பாவம் அற்று எல்லாம் அற்று ஆழ்ந்த வரக்கத்துல இருக்க மாதிரி அது இருந்துட்டு இருக்கு. அதுதான் கர்ப்ப கிரகம், அது இன்னர் மோஸ்ட் சேம்பர். இந்த திசை திருப்பி விடுற மாதிரி நம்ம போனோம்னா, நம்மளது இங்க கரெக்ட் ஆயிடுத்துன்னா, புத்தி கரெக்ட் ஆயிடுத்துன்னா ஜென்மங்கள் என்ன உடம்பு போயிடும். இப்ப இங்க வாழ்ந்துட்டு இருக்குது என்ன, வலுத்த ஆர்குமெண்ட்ஸ் தான் வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையா, ஒரே எட்டு படிப்பு தான் வாழ்ந்துட்டு இருக்கு. காண்பவைகள் கேட்பவைகள் இது ரெண்டு தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஆன்மீகத்தை உள் நடத்தி செல்பவைகள், உள் அழைத்து செல்பவைகள், உள் கடக்க வைப்பவைகள், உள் உணர வைப்பவைகள் இது இல்லவே இல்லை. அதனால நம்மளும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க ஆல் த மோர் வந்து போட்டத போட்டபடி ஃபர்ஸ்ட் ஞான அடையதை பார்க்கணும், மெய்ப்பொருளை பார்க்கணும், பார்த்த பிறகு வெளியில வா. இதுதான் இங்க நடக்க வேண்டியது.